நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி. சிவாஜி அவங்களை மையப்படுத்தி அரசியல், அவங்களுடைய குடும்பம், திரை, இதுகளை மையப்படுத்தி நம்ம தொடர்ச்சியாக காணொலிகளை வெளியிட்டிருக்கிறோம். இந்த காணொலிகளில் வந்து நிறைய நீங்கள் அறியாத பல தகவல்களை நாங்கள் அதில் வந்து சொல்கிறோம். இந்த தகவல் எல்லாமே நான் தொகுத்து வழங்கிய கலைமகள் கைப்பொருள் சிவாஜி ஆளுமை அப்படிங்கிற நூலில் வந்து இவை எல்லாமே இடம்பெற்றிருக்கு. இந்த நூல் உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய மின்னஞ்சலியை நாங்கள் இதில் கொடுக்குறோம். அந்த மின்னஞ்சலில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நூலை அனுப்பிவிடுறோம். வணக்கத்துடன் ரைஸ் நல்ல சினிமா நேயர்களே, நான் உங்கள் இன்பா. கண்ணதாசன், சிவாஜி, இந்த ரெண்டு பேருமே தமிழ் திரையுலகத்தில் ஆதிக்க சக்திகளாக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இரண்டு பேருக்குள்ளும் நட்பும் இருந்தது, அதுபோல் பகையும் இருந்தது. இந்த பகை சில வருடங்கள் சிவாஜி அவங்களுடைய படங்களுக்கு கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுத முடியாத ஒரு சூழலை உருவாக்கியது. சிவாஜி அவங்களும் கண்ணதாசன் அவங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்தவர்கள். சிவாஜி அவர்கள் உறுப்பினராக இருந்தாரா என்கின்ற கதை கடைசி வரை தெரியாது. காரணம், ஒரு முறை அவரை கட்சியிலிருந்து நீக்கணும்னு அப்படின்னுட்டு கட்சி முடிவெடுத்த பொழுது அவர் உறுப்பினரே இல்லை என்கின்ற செய்தி திமுகவை அதிர வைத்ததாம். ஆனால் திமுகவுக்காக நிதி திரட்டியிருக்காரு, திமுக கட்சிக்காக உழைச்சிருக்காரு, திமுக கட்சியின் பரப்புரையை கையில் எடுத்துக்கொண்டு பல களங்களுக்கு சிவாஜி சென்றிருக்கிறார். ஆனால் அவரை கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த பொழுது அவர் கட்சியிலே உறுப்பினர் இல்லை என்கின்ற தகவல் திமுகவினரை அதிர வைத்தது என்கின்ற ஒரு சுவைப்பட செய்தி உண்டு. அந்த திமுகவில் சிவாஜி அவங்களும் கண்ணதாசன் அவங்களும் இருந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு நட்பு இலையோடியது. ஒரு சூழலில் சிவாஜி அவங்களுக்கு திமுகவுக்குள் சில கசப்புகள் ஏற்பட தொடங்கின. அந்த சூழலில் பீம்சிங் அவர்களும் மாருதி ராவ் அவர்களும் சிவாஜி அவங்கள வந்து திருப்பதிக்கு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. திருப்பதிக்கு போகிறாங்க அப்படின்னோடனே அந்த காலகட்டத்தில் திமுக வந்து ஒட்டுமொத்தமாக நாத்திக கருத்துக்களை மையப்படுத்தி பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்சி. காரணம், பெரியாரின் வழியை பின்பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட காரணத்தினால் பெரியார் முன்வைத்த அந்த நாத்திகம், பெண் விடுதலை, இவைகள் திமுகவின் முதன்மை களங்களாக இருந்தன. எனவே சிவாஜி அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னோடனே திமுகவில் வந்து பெரிய சலசலப்பாயிடுச்சு. இன்னொன்று, திமுகவில் வந்து சிவாஜியின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பலர் இருந்தார்கள். என்னடா கணேசன் படபடா வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு, இவருடைய வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க சிவாஜி அவங்க திருப்பதிக்கு சென்றிருக்கிறார் என்கின்ற அந்த தகவல் அவங்களுக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. எனவே சிவாஜியை கட்சியை விட்டு வெளியேற்றுக்கு இதுதான் களம்னுட்டு அவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. சிவாஜி அவங்க திருப்பதியிலேருந்து திரும்பி வரும்போது திருப்பதி கணேசா கோவிந்தான் போஸ்டர் ஒட்டப்பட்டது. இந்த சூழலில் வந்து கண்ணதாசன் அவங்க வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்து தென்றல் பத்திரிக்கையில் வந்து அவங்க ஆசிரியராக இருக்காங்க. அந்த தென்றல் பத்திரிக்கையில் வந்து அவங்க ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அது என்ன கட்டுரைன்னா ஒரு படத்தை போட்டு எழுதுகிறாங்க. அதாவது சிவாஜி கணேசன் அவங்க வந்து அப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தெனாலிராமன். இந்த படத்தில் வந்து ஒரு காட்சி, சிவாஜி அவங்கள வந்து மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கும், அவருடைய தலை மட்டுமே வெளியே தெரிய மாதிரி இருக்கும். அப்போ வந்து யானை வந்து அவங்களுடைய தலையை மிதிக்கும், மிதித்த உடனே அந்த காட்சி, அதுதான் காட்சி. அப்போ அந்த அந்த படத்தை போட்டு கண்ணதாசன் எழுதியிருந்தார், இதோடு சிவாஜி அவங்களுடைய திரையுலக வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த யானை எப்படி தலையில் மிதித்து அவரை மண்ணுக்குள்ளே புதைக்க போகுதோ அதுபோல் அவருடைய இந்த கொள்கை மாறல் வந்து அவரை வந்து அழிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக எழுதிட்டார். இதனால கண்ணதாசன் அவங்களுக்கும் சிவாஜி அவங்களுக்கும் பெரிய கோபம். எனவே கண்ணதாசனை எங்கேயா பார்த்தா ஒரு நாலு கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு சிவாஜி அவங்களுடைய மனசில் இருக்குது. அப்படித்தான் ஒரு படப்பிடிப்பில் வந்து கண்ணதாசன் அவங்களும் சிவாஜி அவங்களும் நேருக்கு நேர் சந்தித்து விடுறாங்க. அப்போ ரெண்டு பேருக்குள்ளுமே மோதல் ஏற்பட்டுருது. மோதல் ஏற்பட்டோன்னா அந்த காலகட்டத்தில் பத்திரிகைகளில் வந்த செய்தி, ரெண்டு பேருக்குள்ளும் அடிதடிகள் நடந்ததாக கூட செய்திகள் உண்டு. இந்த சூழலில் அங்கே பக்கத்தில் படப்பிடிப்பில் இருந்த என்எஸ் கிருஷ்ணனிடம் இந்த பிரச்சனை போகுது. என்எஸ் கிருஷ்ணன் வந்து என்னப்பா நீ உங்களுக்குள்ள சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பி விட்றாங்க. அந்த சூழலில் என்எஸ் கிருஷ்ணன் வந்து தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய முக்கிய தலைவர் போல் பார்க்கப்பட்டவர்.
எனவே அவர் எது சொன்னாலும் சக கலைஞர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. எனவே கண்ணதாசனும் சிவாஜி கணேசன் அவங்களும் அதை வந்து அந்த சண்டைகளை அப்படி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதற்கு பின்பு கண்ணதாசன் அவங்க வந்து சிவாஜி அவங்களுடைய படங்களுக்கு பாடல் எழுதவே இல்லை. இந்த சூழலில் தான் பாகப்பிரிவினை படத்தில் கண்ணதாசன் அவங்கள வந்து பாட்டு எழுத வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்து சிவாஜி அவங்களும் சிவாஜியின் நல்ல விரும்பிகளும் கண்ணதாசனை போய் சந்திக்கிறாங்க. கண்ணதாசன் அவங்கள சந்தித்த உடனே சரின்னு அவரும் ஒத்துக்கிடுறாரு. சிவாஜி அவங்கள்ட்ட வந்து எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஹேபிட் உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமையானவன் எதிரியாக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் சிவாஜிக்கு உண்டு. அவங்களுடைய திறமையை அவர் எப்பவுமே புறந்தள்ள மாட்டார். அவருடைய திரைப்படங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நடிகர்களுக்கு அவர் நடிக்க வாய்ப்புகள் கொடுத்துருப்பார். அதேமாதிரி அவங்களுக்கு அந்த கேரக்டர் உருவாகி கொடுப்பார். இவங்க நடிக்கட்டு அப்படிங்கிற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி தான் சரி கண்ணதாசன் எழுதுறாருன்னு சிவாஜி அவங்க எதுவுமே சொல்லிட்டு அது எழுதுறது நல்லதுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. பாகப்பிரிவினை படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் அத்தனை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு கண்ணதாசன் சிவாஜி அவங்களும் இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரம் மீண்டும் உருவாகிவிடுது. இந்த சூழலில் தான் பாலும் பழமன் ஒரு படம் எடுக்கிறாங்க. பாலும் பழமும் படம் எடுக்க சமயம் வந்து பாகப்பிரிவினை படத்தில் பாட்டெல்லாம் சூப்பராகிடுச்சு. இந்த பாலும்பழம் படத்தில் வந்து கண்ணதாசன் என்ன பாட்டு எழுத போகிறான் அப்படின்ட்டு சிவாஜி அவங்க வந்து நக்களோட ஒரு நாள் அந்த படப்பிடிப்பு அந்த பாட்டு எழுதுகிற இடத்துல உட்காந்துருந்துருக்காங்க. கண்ணதாசன் வந்து எதிர் சேரில் உட்காந்துருந்துருக்காங்க. சிவாஜி அவங்க வந்து இன்னொரு சேரில் உட்காந்துருந்துருக்காங்க. சிவாஜி அவங்க இன்னொரு சேரில் உட்காந்துருந்துட்டு கண்ணதாசன் அப்படி ஏற அதாவது ஒரு நளிப்பார்வை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அல்லது நட்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு அன்பின் பார்வை கூட வச்சிருக்கலாம். அப்போ கண்ணதாசனை பார்த்து சிவாஜி அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி இருந்தவுடனே கண்ணதாசன் அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், நான் என்னடா பாட்டு எழுத போகிறேன்னுட்டு ஒரு வேடிக்கை பார்க்குறாரு. இப்போ நம்ம எழுதுவோம் அப்படின்தான். என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். அதாவது என்னை யார் யாருன்னு நீ எண்ணி பார்க்குற, இந்த பாட்டை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படிங்கிறதான் உன்னுடைய கேள்வி அப்படின்ட்டு இவர் நட்பை மையப்படுத்தி எழுதிய இந்த பாடல் காதல் பாடலாக திரைப்படத்தில் காட்டப்பட்டுச்சு. காதல் பாடலாக திரைப்படத்தில் காட்டப்பட்ட அந்த பாடல் இன்று வரை காதலர்களுடைய ஒரு தேசிய கீதம் போல இன்னும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலும்பழமும் திரைப்படம் வந்து ஒரு 60-70 ஆண்டுகள் தாண்டி இருக்கும். ஆனால் இன்றும் பாலும்பழம் படத்தில் வரக்கூடிய அந்த பாடல்கள், அந்த என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்கின்ற அந்த பாடல் இன்று வரை பல போட்டிகளில் பல சிறுவர் சிறுமிகள் பாடக்கூடியதை நாம் இன்று வரை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பல நேரங்களில் சொல்வார்கள் கவிஞனுடைய வாக்கு பொய்த்து போகாது அப்படின்னு. கண்ணதாசன் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் அவர் விளையாட்டாக எழுதினாரா அல்லது சிவாஜி அவர்களை நையாண்டி செய்ய வேண்டும் என்று எழுதினாரா என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த பாட்டு காலம் கடந்தும் தேசிய கீதமாக ஒலித்து கொண்டு இருக்கிறது என்பது கண்ணதாசனுக்கு எப்படி பெருமையோ அதுபோல சிவாஜி அவங்களுக்கும் அது ஒரு பெருமையாகத்தான் இருந்தது. காரணம், அந்த படத்தில் சிவாஜி அவங்க அந்த பாட்டிற்கு உயிர் கொடுத்திருந்தார் என்பது மறுப்புக்கு இல்லாத செய்தி. ஒவ்வொரு பாடல்களிலும் ஏதாவது ஒரு தகவல்களை கண்ணதாசன் மையப்படுத்தி எழுதி கொண்டே வந்து கொண்டிருந்தார். அப்படித்தான் பாலும்பழம் படத்தில் நண்பனை நையாண்டி செய்து எழுதிய பாடல் காதல் பாடலாக உருமாறி இன்று காவிய பாடலாக மாறி நிற்கிறது. காத்திருப்போம், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.